பேருனா ஆக்டோபஸ் பிரியாணி. பெருசா இருக்கு, எவ்வளவு வெயிட் இருக்கு? உலக வரலாற்றிலேயே ஆக்டோபஸ்ல பிரியாணி பண்ண போறது. Hi guys, welcome to Well Beauty by Sambada. சிவகண்ணன் கூடவே என்னன்னு பாத்தீங்கன்னா ராட்சச கனவா வச்சிருக்கோம் ஆக்டோபஸ். வணக்கம், உங்கள் மீனவன் சிவகண்ணன் சம்பத் கண்ணன் கூட இருக்கிறோம். ஆமாங்க, இதை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல பெரிய கனவா மீன் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பல்லு. இந்த இடத்துலதான் சாப்பிடுவோம். கிளி மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. இதை அப்படியே நம்ம கிளீன் பண்ணிடுவோம். அதுக்காக பெத்த பீஸாவே முட்டியை கொடுத்துருக்கீங்க. முட்டி இருக்குது, எல்லாமே பெத்த பீஸா தான் இருக்கு. வைக்க போறது எவ்வளவு பெத்த பீஸா இருக்கு தெரியுமா? எவ்வளவு என்ன கீழே தொங்கிக்கிட்டே போகுது. எல்லா வாரம் நல்லா அப்படியே சுற்றி ஸ்டாராட்ட தொங்குது. சமைக்கிறது மேலே தோலை உரிச்சிட்டு தான் சமைக்கணும். தோலை உரிச்சிடலாமா? ஆ, உரிச்சிடலாம். அவ்வளோதான். இதுதான் கனவா மீனோட பல்லு. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஐட்டம் தான் இதோட பல்லு. இதை வச்சு தான் மனுஷனை உள்ளெழுத்து. மனுஷன் இல்லை, மீனை. சம்டைம் மனுஷனையும் சாப்பிடும். உங்களை மாதிரி பெத்த பீஸ் பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக தொங்கும். ஆட்டுத்தோல் உரிக்கிற மாதிரி அப்படியே கையை உரிச்சிருக்கு. எந்த அளவுக்கு தோல் வருதோ அந்த அளவுக்கு உரிச்சு எடுத்துருவோம். கனவா மீனோட சட்டை வாழ்வாலா கட் பண்ணி எடுத்தாச்சு. அழகா இருக்கு பாருங்க, அப்படியே மணி மணியா. சம்பதகான் இதை வந்து சின்ன சின்னதா வெட்ட போறேன். இந்த ஒண்ணு எனக்கு போட்டுருங்க. சரி, அது போக தலை எனக்கு தான் வெட்டினா. இடுப்புக்கு கொடி போடுறேன். இதை விட பெரிய இது வந்து நல்லா இந்த சைஸுக்கு நம்ம பெருசு பெருசாக வெட்டியிருக்கோம். ஆனால் இது சமைக்கும் போது என்ன ஆகுனா அப்படியே சுருண்டு சின்ன பீஸாக மாறிடும். இந்த சைஸ் ஆயிரும், அதனால் இப்படி வெட்டிக்கலாம். பெருசு பெருசாக இருக்கிறது நடுவில் இப்படி கீறி விட்டோம். நான் இங்கே வேகிறது ஃப்ரீயாக வேகும். கட்டையில் வச்சு வெட்டும் போதே வந்து பிடிக்குது இந்த இடம். சப்பு 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 சப்புன்னு பிடிக்குது. அழகாக கட் பண்ணியாச்சு. ஆக்டோபஸ்ல தலையில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம். மீனை சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மீனை நம்ம கவுச்சு போட வராமல் நல்லா அலாசி எடுத்துக்கலாம். நல்லா அலாசி எடுத்துக்கலாம். நல்லா செகண்ட் விட்டு நல்லா அலாசி எடுத்துக்கலாம். வர 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 நல்லா அலாசி எடுத்துக்கலாம். கவுண்ட் 3. கல்லுப்பு போட்டுக்கலாம் கடைசி ரவுண்டு. கல்லுப்பு மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டு தான் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். செட்டி ஏத்திரலாமா? ஆ, ஏத்திரோம்ண்ணா. எதுல ஏத்தணும்? வாங்க இதுல ஏத்திடுவோம். அடுப்புல செட்டி வச்சாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ் பிரியாணி, வடி பிரியாணி ஸ்டைல்ல நம்ம பண்ண போறோம். ரெண்டு சைடு அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறோம்ல. இந்திய வரலாற்றுல வேணா உலக வரலாற்றுலயே ஆக்டோபஸ்ல பிரியாணி பண்ண போற முதல் நீங்க தான். அப்படிதான் நம்ம தான் சொல்லுங்க. நம்ம தான் ஏத்திடுவோம். இந்த செட்டி வச்சிடலாமா? வச்சிருவோம். வாங்க வாங்க. சூப்பர்.
பிரியாணி தலைக்க தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம். ஊற்றிடலாம், ஊற்றிடலாமா? ஊற்றிருங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி அப்படியே போடலாம். அது கூட பிரியாணியில் போட்டுக்கலாம். சம்பதுக்கான் கிண்டுங்க. பச்சை மிளகாய் தான் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம வெங்காயம் சேர்க்குறோம். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டால் நல்லா வெங்காயம் வதங்கி வரும். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததான் மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இவரை பார்க்க யாரு மாதிரி மா தெரியுது? பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, உனக்காவது ஸ்பெஷலா ரெடி ஆயிடுச்சு. மோட்டு பத்தல் மாதிரியே இருக்காரு இல்லம்மா? பாப்பாவுக்கு அது ஸ்பெஷல் டிஷ் இருக்கு. மல்லி புதினா போட்டாச்சு. அது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே முந்திரி. சம்பது காணுக்கு டப்பு கொடுப்பீங்க உங்களுக்கு போறேன். எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் தான் நம்ம ஆக்டோபஸ் சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்தா தான் ரொம்ப நேரம் வேக விட முடியும். போடலாமா? போட்டலாங்களா? மட்டனை விட மாசாக இருக்கும். பத்து பீஸாகவே தெரியுது. எல்லாமே முரட்டு முரட்டா எல்லாமே சுருள் ஆரம்பிக்குது. அடுத்ததான் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதை பற்றி பேசிட்டு தயிரை பற்றி பேசுறீங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. வேற ஃபுல்லாக ஒட்ட வச்சிருக்குது. பிக்கு தயிரும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நம்ம வேக விடணும். நல்லா கிரேவி நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்க. இது நல்லா வேக விடணும். அது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள், கறி மசாலா ரெண்டையும் அப்படியே போடலாம். அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடலாம். அது கூடவே சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். பாசுமதி அரிசி தண்ணியில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சோண்டு கிராம்பு, அது கூடவே பிரியாணியில் லேசாக மல்லி புதினா, கொஞ்சமாக அப்படியே ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே கல்லுப்பு போட்டுக்கலாம். யாருக்கு பிறந்தாள்? அரை வேக்காடு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம அரிசி வடிகட்டிட்டு அடுத்து டைரக்டா நம்ம பிரியாணியோட சேர்க்க போறோம். வடிகட்டிடலாம். அரிசி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரை வேக்காடு வந்துருச்சு. ரொம்ப வேக கூடாது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்தா போதும். இந்த அளவுக்கு வந்தா போதுமா? ஆமா. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இந்த அரிசி முங்குற அளவுக்கு நம்ம வடிச்ச சுடுதண்ணி ஊத்தணும். இது கூடவே போதும். அப்படியே மூடி வச்சிருக்க. மூடுங்கண்ணே. அரிசியை போட்டாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு. அடுத்ததான் நம்ம தம் போடணும். 20 நிமிஷம் தம்மிலே இருக்கணும். சூப்பரான நம்மளுக்கு ஆக்டோபஸ் பிரியாணி ரெடி ஆயிரும். தம் போடலாமாண்ணே? 20 நிமிஷம் ஆகுமாண்ணே? இன்னும் 20 நிமிஷம் ஆகும். பசிக்குதுண்ணே. தண்ணியெல்லாம் வடி எல்லாம் சாப்பிட்ணுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். வாங்க. பிரியாணி தம் ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட மத்தியானம் நாங்கள் ஆரம்பித்தோம். வெயிலில் இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா கும்மிருட்டாயிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும் ஆக்டோபஸை. இப்போ பிரியாணி தம் உடைச்சிடலாம். எடுத்துடலாமா? வா, சூப்பர்ண்ணே. அது கூடவே நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய் எல்லா இடத்துக்கும் தகுந்த மாதிரி
கனவா பிரியாணி ரெடி. பிரியாணி அப்படியே சுட சுட தட்டில் எடுத்து போகிற டேஸ்ட்டே வேறு தான். அது சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் மட்டன் பிரியாணி பார்த்துருக்கேன், சிக்கன் பிரியாணி பார்த்துருக்கேன், ஏன் பிரான் பிரியாணி கூட பார்த்துருக்கிறேன். முதல் முதலா ஆக்டோபஸ் பேக்கனவா பேக்கனவா பிரியாணி இப்போ தான் பார்க்குறீங்க. ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தயிர் வெங்காயம் நம்ம போட போகிறோம். போட்டுருவோம் போட்டுருவோம். என் சைடு தட்டவே இல்லையண்ணா. இங்கே சாப்பிட உட்காந்துருக்கிற யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மீனவன் எல்லாருக்குமே தெரியும், அவரோட நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்தோனியின் அலப்பறைகள் இவர் இருக்காரு. அந்த வந்து அலப்பறை தாங்களே. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிஷர்மேன் வாய்ஸ். இப்போ கருவாடு வீடியோ பண்ணியிருப்போம், அவங்க வந்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கார் வந்திருக்காரு, தவகரன் பிளாக்ஸ்ட்டு. நாங்கள் சமைக்க சமைக்க வந்தாரு, வாங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். சாப்பிட ஆரம்பிச்சிருவோமா? வாசமா இருக்கு. சாப்பிட்டு நீங்க எப்படி சொல்லுங்க. சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சோம். உடனாலும் காணொலியெல்லாம் நேரம் சாப்பிடுறோம். உண்மையில நல்ல டேஸ்டா இருக்கு, வேற லெவல். செம்மையா இருக்கு. சூப்பரான ஆக்டோபஸ் பிரியாணி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்கள பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஆரவாரமா சாப்பிடுறாங்கன்னு. இதே மாதிரி டிஃபரெண்டான வீடியோ வேணா மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு டிஃபரெண்டான வீடியோ நாங்க மீட் பண்றோம். பை.